பொதுவாக வந்து கை ரேகையை பார்த்து பலன்கள் சொல்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து கால் ரேகையை பார்த்து பலன்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஜென்ரலாக எல்லாருமே நடக்கிறாங்க, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரேகைகள் தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதில் பலன்கள் வந்து மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லை, இல்லையா? ரேகை தேய்ந்துரு தேய் தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அதில் கொடுகள் வராது. சரி. அந்த அதாவது இப்போது ஒரு கேள்வி, இப்போது இந்த நான் பெருவிரல் ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணினேன், ஆராய்ச்சி பண்ணேன், அப்போ மித்த இருக்கக்கூடிய விரல்கள் பலன் வருமானு கேட்டால் இருக்கலாம், இல்லாமல் இல்லை. இப்போ இந்த ரேகையே இல்லைங்கிற போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ரேகையை இருந்தால் தான் எனக்கு அந்த கோடுகள் கணக்கிட்டு தான் அந்த கோடுகளுக்கு இது நடந்துச்சா நடக்கலையா, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ண முடியும். அது ரேகை இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி. கரெக்டா நான் கேட்கறேன், அது அது அந்த ரேகை வேணும் எனக்கு, ரேகை இருந்தால் தான் நல்லா சொல்ல முடியும். தேஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம அதுல கோடுகள் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கோடுகள்லயே பல விதம் இருக்கு. அந்த விக அந்த கோடுகள்லயே வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, முகத்துல பாத்தீங்கன்னா பல முகம். அந்த முகங்கிறது 1 ரூபாய் என்ன காயின் இருக்கோ அந்த அளவு அந்த ரேகையே இருக்கும். அதுல கோம் முகம், கருட முகம், நாகமுகம், சக்கர முகம் அப்படின்னு ஒவ்வொரு முகம் இருக்கு. அந்த முகத்துல தான் பலன் எடுக்கிறோம். அப்ப அதுல கோடுகளே இல்லைன்னா நம்ம எந்த கோடுகளை வச்சு எடுக்க முடியும்? பிளைனா தான் இருக்கும். இந்த நம்ம ஸ்டாம்பர்ட் வச்சு எடுத்தோம்னா ஒன்றும் இருக்காது. ஸ்டாம்பர்டில் அந்த கோடுகள் இல்லை அப்படின்னா ஒரே அப்படியே இங்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். அது மாதிரி நமக்கு கோடுகள் இருந்தால் தான் நல்லா பலன் சொல்ல முடியும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வில்வ முகம், கருட முகம், இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அதாவது முகங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதர்களுடைய நிலை. சரி. பெரியவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணை பார்த்தாவே லட்சுமி கடாட்சமா இருக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, மங்களகரமானு சொல்லுவாங்க. அந்த முகங்கிறது அது முகத்துல தெரியக்கூடிய கலை. அந்த கலை வச்சுதான், முகக்கலையை வச்சுதான் பொண்ணு கருப்போ சிவப்போ லட்சுமி கலையா இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லட்சுமி கடாட்சங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்தா லட்சுமி சேரும் அப்படிங்கிறது. இது மூதாதையர்கள் வாக்குன்னு கூட சொல்லலாம், அது மூதாதையருடைய கணிப்புன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நான் முகமா சொல்லிட்டு இருக்கக்கூடியது இந்த ரேகை பொறுத்ததுல. ரேகையில முகங்கிறது என்னன்னா இந்த ரேகை நம்ம அப்படி ஸ்டாம்பேர்ட் வச்சு எடுக்கிறது, அந்த அந்த ஃபுல் ஹோல் அந்த அந்த ரேகை தான் முகம்னு சொல்றோம். முகங்கிறது வந்து அமைப்பு, கோடுகள் பலன். முகங்கிறதுல வந்து நான் பர்சன்டேஜ் கணக்கெடுப்பேன், உள்ள இருக்கக்கூடிய கோடுகள் பல்ஸ் ரேட் கணக்கெடுப்பேன். பர்சன்டேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த ஜாதகத்தினுடைய தரம் என்ன. 50% மேல வந்துச்சுன்னா நமக்கு சூப்பர், 50க்கு கீழே வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் இழுபறியா இருக்காங்க, ஃபர்ஸ்ட்லயே அதுல ஒரு மைனஸ் வந்துடும். உள்ள இருக்கக்கூடிய கோடுகள் அப்படின்னா கோடுகள் வரக்கூடிய பலன். முகங்கிறது வந்து கஜ முகம் இருந்துச்சுன்னா அரசியல்லையும் சினிமாலையும் ஜொலிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. கஜமுகம் கஜமுகம் அப்படிங்கிறத அரசியல ஜொலிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது அவங்களுடைய முகம் பிரபலமாகக்கூடியது அந்த கஜமுகத்தில் இருக்கு. அது மாதிரி அந்த முகம் ஒரு சில பேர்த்துக்கு முகம் இருந்தும் ஜொலிக்க முடியாத நிலையில் இருப்பாங்க, அதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய கோடுகளுடைய பலன். அந்த கோடுகள் வலு இல்லை அப்படின்னாவே எதுக்குமே நமக்கு பாடியில் எவ்வளவுதான் உடம்பு வெயிட் இருந்து என்ன பாடியில் ஸ்ட்ரென்த் வேணும்ல, அது மாதிரி அந்த கோடுகள் வலுவா இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொருனுடைய கோடுகள் முகங்கிறது கஜமுக, கோ முகங்கிறது பாத்தீங்கன்னா பிசினஸ் மேனா வருவாங்க. அது மாதிரி இது எல்லாமே என்னுடைய கண்டுபிடிப்புக்கு நானே பேர் வச்சுக்கிட்டதான். இப்ப நீங்க இதுக்குள்ள புக்கில் ஒன்றும் கிடையாது, அல்லது வந்து ஒரு ரைட்டப்போ இல்லை எதுலையுமே கிடையாது. இதுக்கு ஒவ்வொன்றும் நான் இன்னைக்கு ஒரு புக் ரைட் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய ரொம்ப பெரிய புக்காக ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் அந்த புக் வெளியிடுற போது பார்த்தீங்கன்னா இந்த கால் ரகினா என்ன, இந்த கால் ரகையில் என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ், ஒருத்தர் அந்த புக் எடுத்து படிச்சு அவங்களோட ரேகை எடுத்தாங்கன்னு அதில் எல்லாமே தெரிஞ்சுக்கும். தெரியற அளவுக்கு நான் சொல்ல, அது இன்னும் ஒரு 2 வருட காலம் ஆயிடும். அது மாதிரி நம்ம தெரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதுக்குடைய நிலைகள் அப்படிங்கிறது இந்த கால் முகம் கோடுகள் வச்சு தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நிறைய